கண்ணா கவனி பாப்பு கவனிடா கண்ணா. எடுத்துக்காட்டு 5.1 -3.5 5.6 மற்றும் 5.-2 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பை காண்க. என்னடிக்கண்ணு முக்கோணத்தின் பரப்பை காண்க. படத்தில் கொடுக்கப்பட்ட புள்ளிகளை கடிகார முள்ளின் எதிர் திசையில் அமைக்குமாறு குறிக்கவும். முதோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புள்ளிகளை நீ இது மாதிரி குறிக்கணும். எப்படி மிஸ் இது குறிக்கிறது அப்படின்னா நல்லா கவனிடாக்கண்ணா. -3.5 முதோ எக்ஸ் அச்சு குறியத பாரு. -3.5 ரைட்டா. அப்ப முதோ எக்ஸ் எக்ஸ் டேஷ். அப்ப இந்த பக்கம் கண்டிப்பா எது வரைக்கும் எழுதணும்? 1, 2, 3, 4, 5. இந்த பக்கம் குறைந்தபட்சம் எது வரைக்கும் இருக்கணும்? -3 வரைக்கும் இருக்கணும். குறைந்தபட்சம்னா அதுக்கு மேலேயே இருக்கலாம்னு அர்த்தம். -3 வரைக்கும் குறிச்சுக்கோ, இல்லாட்டி -4 வரைக்கும் குறி. அடுத்தது ஒய் அச்சு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன எடுத்துக்கலாம்? ஒய் அச்சு. 5, -2, 6. அப்ப இங்க என்ன இருக்குது? 5. அப்ப 1, 2, 3, 4, 5 ரைட்டா. அடுத்தது என்னது? -2. அடுத்த என்னது? -1, -2. அடுத்த என்ன இருக்குது? 6. அப்ப அடுத்த என்ன என்ன வரணும்? 6. அதனால பொறுமையா, ஏன்னா எது வரைக்கும் குறிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஆக்சுவலா இப்படி பார்த்த உடனேயே கம்பேர் பண்ணிட்டும் குறிக்கலாம். 5, -2, 6. அப்ப மிகையின் பகுதியில என்ன குறிக்கலாம்? 6 வரைக்கும். 1, 2, 3, 4, 5, 6 குறிக்கலாம். குறை எண்ல எது வரைக்கும் குறிக்கலாம்? -1, -2. அதே மாதிரிதான் எக்ஸ் வச்சுக்கோ. 3 எண்ணையும் கம்பேர் பண்ணிக்கலாம். மிகையெண்ல என்ன இருக்குது? 5 வரைக்கும். அப்ப 5 வரைக்கும். அடுத்த குறை எண்ல என்ன இருக்குது? -3 வரைக்கும். அப்ப -3 வரைக்கும். சரியா அப்படின்னு குறிச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு புள்ளியையும் இதுல குறிங்க. -3.5 -3.5 அப்ப மைனஸ் இது 3 புரியுதுங்களா? இது -3. அடுத்தது 5. இது 5. இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளி கண்ணு ரைட்டா. அடுத்தது பாருங்க 5.-2 5 ரைட்டுங்களா? 5. அடுத்து என்னது? சாரி, 5.-2 5.-2 அப்ப இது 5. அடுத்து என்னது? -2. கலர் மாத்திரம் தெரியுது அடிக்கண்ணு. எக்ஸ் அச்சுல இருந்து இழுக்கும்போது சகப்புலையும், ஒய் அச்சுல இருந்து நான் இங்க இது பண்ணும்போது இதுலயும் இது பண்றேன். சரியா? அடுத்தது 5.6. அடுத்தது என்ன அடிக்கண்ணு? 5.6 இதுதான். 5. அடுத்தது என்னது? 6. இங்க பாருங்க 6 ரைட் அடிக்கணும். 5.6. இப்ப என்ன பண்ணும்? கடிகாரமுள் எதிர் திசையில எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? கடிகாரமுள் எதிர் திசையில. அப்ப என்ன எடுத்திருக்காங்க? -3. இது ஏ, இது பி, இது சி ரைட்டுங்களா? நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க ஆக்சுவலா? இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்திருந்தாங்க? -3.5 5.6 5.-2. ஆனா இங்க எப்படி வந்திருக்குதுன்னு பாத்தீங்களா? மாறி வந்திருக்குதா? அப்ப எப்படி எடுத்திருக்கிறாங்க அவங்க? ஏ பி சி. சரியாடிக்கண்ணு. எதுக்காகனா இது குறை எண் அல்லாமல் வரும். இப்படி கடிகாரமுள் எதிர் திசையில எடுத்தீங்கன்னா முக்கோணத்தினுடைய பரப்பளவு மிகையா கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இதுல இப்படி செஞ்சிருக்கிறாங்களா, நல்லா கவனிங்க. இத என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி எழுதுறதுக்கு பதிலா அரை பெருக்கல் X1Y1 X2Y2 X3Y3 X1Y1 இப்படி எழுதிக்கலாம். புரியுதுங்களா? என்னது? முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு. சரியா அடிக்கண்ணு?
அப்ப அரை பெருக்கல் நல்லா கவனிடாக்கண்ணா. எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மோத ஏ பி சின்னு கொடுத்துருக்குது இல்ல, எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் சரியாடி கண்ணு. அடுத்தது என்னது, எக்ஸ் டூ கமா ஒய் டூ. அடுத்தது என்னது, எக்ஸ் த்ரீ கமா ஒய் த்ரீ. இப்ப இங்க எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எழுதிக்கணும். அப்ப என்னது, மைனஸ் மூணு அஞ்சு. அடுத்தது என்ன எழுதிக்கலாம், அஞ்சு மைனஸ் ரெண்டு. அடுத்தது என்னது, அஞ்சு ஆறு. அடுத்த என்னது, எக்ஸ் ஒன் ஒய் ஒன். அதனால மறுபடியும் இதை எழுதணும், மைனஸ் மூணு அஞ்சு. இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சாமா, கஷ்டம் இருந்துச்சாடா கண்ணா? இல்ல. அடுத்தது என்ன பண்ணணும்னா, அதுதான் இந்த ஸ்டெப். ஆனா நீ இப்படி எழுதிட்டு இதை எழுதுறதுக்கு பதிலா இப்படி எழுதிட்டு இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம் நம்ம, சரியாடி கண்ணு. ஏன்னா நிறைய பேத்துக்கு இப்படி எழுதும் போது மாத்தி சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க. இப்படி எழுதுனா ஈஸி மிஸ், நான் இப்படி எழுதிக்கவே மிஸ், சப்ஸ்டியூட் பண்ணிக்கவே மிஸ், ஆனா தாராளமா செய்டா கண்ணா, ஒன்னும் தப்பே கிடையாது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, மேலிருந்து கீழ் முத ரைட்டுங்களா, இங்க இப்படி வரணும். அதுவும் அப்படிதான் ஒவ்வொன்னா போட்டு செய்யறேன்னு பிள்ளைக்கு சொன்னதுனால, அதனால கலரை மாத்தி மாத்தி செய்யறேன்னு நினைக்க வேணா, நீங்க ஒரே கலர்ல செய்யுங்க சரியா. அரை பெருக்கல் மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் ரெண்டு, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ரெண்டு மைனஸ் வந்துச்சுன்னா ரொம்ப முடியாத குழந்தைக்கு நான் என்ன சொன்னேன், இப்படி ஒரு மைனஸ் இப்படி ஒரு மைனஸ் இல்லையா, ஆக்சுவலா ப்ரொசீஜர் தெரியணும் உனக்கு. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் இந்த பொம்மை படம் போட்டோம் ஞாபகம் இருக்கா, மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் சரியாடிக்கண்ண. அடுத்தது பிளஸ் என்ன, அது மூ ரெண்டு ஆறு. அடுத்தது மறுபடி என்னது, பிளஸ் முப்பது ஐயாறு முப்பது. அடுத்தது என்னது, ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு. ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இங்க கிடைச்சிருச்சா பாருங்க, இங்க வந்திருக்கா இல்லையான்னு, வந்திருக்கா சிகப்பு கலர்ல இருக்கிறது இங்க வந்திருக்கா. அடுத்தது என்ன போட்டுக்கணும், மைனஸ். அடுத்து என்ன பண்ணும், மைனஸ் போட்டுட்டு அடுத்தது நல்லா கவனி, இப்படி இந்த பக்கம் பெருக்குறோம் சரிங்களா. என்னது, ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு. அடுத்தது மறுபடி இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஐ ரெண்டு பத்து. மறுபடி பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆறு மூணு பதினெட்டு வந்துருச்சா, கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்தது இத நல்லா கவனி, எப்படி கூட்டணும், கூட்டுறதும் அப்படிதான் கண்ணு. நினைக்காதீங்க பத்தாம் கிளாஸ் தப்பு பண்ண மாட்டோம்னா, டீச்சரா இருந்து நாங்களே தப்பு பண்ணுவோம். இது வந்து கேர்லெஸ்ல வர்றது, அதை கவனமா செய்யணும் நம்ம. அப்ப எதை ரெண்டையும் கூட்டிக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும், முப்பதையும் இருபத்தஞ்சையும் கூட்டிக்கிட்டா ஐம்பத்தி அஞ்சு. ஐம்பத்தஞ்சு அஞ்சு அறுபது, அறுபது பிளஸ் ஒன்னு அறுபத்தொன்னு. இது கலர் மாத்திக்கலாண்டிக்க என்ன பண்ணிக்கலாம், ரெட் கலரா ரைட்டா. இது ரெண்டையும் நம்ம கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது, அறுபத்தஞ்சு. அறுபத்தஞ்சு பிளஸ் அஞ்சு சாரி, ஐம்பத்தஞ்சு பிளஸ் அஞ்சு அறுபத்தஞ்சு பிளஸ் ஒன்னு அறுபத்தி ஒண்ணு. அடுத்தது பாருங்க, இங்க எப்படி மிஸ் டைரக்டா போட்டாங்க, இது ரெண்டு குறிகள் ஒரே மாதிரி இருக்குதா, இது ரெண்டும் குறிகள் ஒரே மாதிரி இருக்கா? அப்ப இது ரெண்டையும் கூட்டணும், குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். அப்ப மைனஸ் பத்து மைனஸ் பதினெட்டு, அப்ப என்னது மைனஸ் இருபத்தி எட்டு. அடுத்தது என்னது பிளஸ் இருபத்தி ஐந்து, குறிகள் வெவ்வேறாக இருந்தால் கழித்து கழிக்கணும், எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணின் குறியை இட வேண்டும். அப்ப இங்க என்ன வரும், அறுபத்தி அறுபத்தி ஒன்னு மைனஸ் ஆஃப் மைனஸ் மூணுன்னு வரும். இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் என்னன்னு இருக்குது, பிளஸ் மூணு. அப்ப அறுபத்தி ஒன்னு கூட்டல் மூணு அறுபத்தி நாலு. அடுத்தது என்ன பண்ணலாம், பாதி ஆக்குதல், ஏன்னா ரெண்டால வகுக்கிறோம், மூ ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு முப்பத்தி ரெண்டு. புரியுதா அடிக்கண்ணு, புரிஞ்சுதா புரியலையா? இப்ப கவனி, இத வேற விதமாவும் நம்ம செய்யலாம், இதை பிரீதி கண்ணு செய்யலாம், வேற விதமாவும் நம்ம செய்யலாம்.
இப்ப இங்க நம்பர் இருக்குதா, அந்த நம்பரை எழுதிக்கலாம். மைனஸ் மூணு கமா அஞ்சு. அதாவது இது வந்து என்னன்னா மாற்று முறை, இல்ல அப்படின்னா ஆன்சர் வெரிஃபிகேஷனுக்கு இதை வச்சுக்கோங்க. புரியுதா? விடைய சரிபார்க்கறதுக்காக வச்சுக்கோங்க. ஐந்து கமா மைனஸ் ரெண்டு, ஐந்து கமா ஆறு. இது என்னன்னா ஏதாவது முனைப்புள்ளி, ஒரு முனைப்புள்ளியை ஆதிப்புள்ளியாக மாற்றி முக்கோணத்தின் பரப்பளவு காணுதல். இப்போ முதோ புள்ளியவே நான் எப்போது எடுத்துக்கிறேன், ஏன்னா அது ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக. பிளஸ் மூணு கமா மைனஸ் அஞ்சு, அப்ப இது என்னவா மாறிடும் நமக்கு, பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம் மாறும். புரியுதா? மைனஸ் மூணு பிளஸ் மூணு, அப்ப என்ன ஆகும், கூட்டும் போது பூஜ்ஜியம், பிளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு பூஜ்ஜியம் வரும். அப்ப இங்க என்ன எண்களை முனைப்புள்ளியா எடுத்தியோ அதே எண்களை இங்க எடுக்கிறோம். மூணு கமா மைனஸ் அஞ்சு, இங்க என்ன எடுக்கிறோம், மூணு கமா மைனஸ் அஞ்சு. இப்ப இத கூட்டி போடுங்க, அஞ்சையும் மூணையும் கூட்டினா எட்டு. குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். அப்ப அஞ்சை ரெண்டையும் கூட்டினா ஏழு மைனஸ் ஏழு, அஞ்சையும் மூணையும் கூட்டினா எட்டு. குறிகள் வேறு வேறாக இருந்தால் கழிக்கணும், ஆறுல அஞ்சு போச்சுன்னா ஒன்னு. எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணினுடைய குறியை இட வேண்டும். அப்ப இது நமக்கு தேவையில்லை. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பு அரை பெருக்கல், புரியுதுங்களா, அரை பெருக்கல் முதோ வெளியில இருக்கிறது, முதோ எதிரிக்கண்ணு வெளியில இருக்கிறது. இத போய் எடுத்துக்கலாம் நம்ம. எட்டு பெருக்கல் ஒண்ணு, எட்டோன் என்ன அடிக்கணும், எட்டு, எட்டோன் எட்டு. அடுத்தது இங்க பிராக்கெட் போட்டுக்கோ, மைனஸ் பிராக்கெட் போட்டுட்டு இத ரெண்டையும் பெருக்கிறோம், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு, ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு. சரியா அடிக்கண்ணு, ரைட்டா, ஈக்குவல் டு அரை பெருக்கல். இங்க என்ன இருக்குது, எட்டு மைனஸ் இன்டு மைனஸ் பாருங்க, இங்க ஒரு மைனஸ் இருக்குது, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஐம்பத்தி ஆறு ஈக்குவல் டு அரை பெருக்கல் ஐம்பத்தி ஆறு நாலு அறுபது அறுபத்தி நாலு. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது, முப்பத்தி ரெண்டு, ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு முப்பத்தி ரெண்டு வந்துருச்சா வரலையா, ரைட் அடிக்கணும். இப்ப இதே இது, இப்ப இது என்னன்னா முனைப்புள்ளிகள், இப்ப கடிகாரம் எதிர் திசையில இருக்கிற முனைப்புள்ளிகளுக்கு நீங்க செஞ்சீங்க இல்லையா, எதிர் திசை. இப்ப இந்த முனைப்புள்ளிகளை இந்த முனைப்புள்ளிகளை இப்படியே வச்சு செஞ்சா என்ன வருதுன்றத பாக்கலாம். இந்த முனைப்புள்ளிகளை இப்படியே வச்சு செஞ்சா என்ன வருது அப்படின்றத பாக்கலாம். இப்ப அதே மாதிரியே பண்றேன், என்ன பண்றேன், மூணு கமா மைனஸ் அஞ்சு. அடுத்தது என்னது, மூணு கமா மைனஸ் அஞ்சு, மூணு கமா மைனஸ் அஞ்சு. எவ்வளவு குயிக்கா நம்மளால செய்ய முடியும் அப்படின்றத பாருங்க. இப்ப இங்க என்ன வந்துடும், பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம், எட்டு கமா, நல்லா கவனி, ஆறு மைனஸ் அஞ்சு. அப்ப என்ன வரும், ஒன்னு. குறிகள் மாறி வந்தால் கழித்து எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணின் குறியை இட வேண்டும். அடுத்து என்னது, எட்டு மைனஸ் ஏழு. இப்ப இது போயிடும், அரை பெருக்கல் என்னது, முக்கோணத்தின் பரப்பு. புரியுது அடிக்கணும், என்னது, முக்கோணத்தின் பரப்பு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத நல்லா கவனி. இதேதான், ஆனா இங்க என்ன போட்டுக்கிறோம்னா மாடுலஸ், மாடுலஸ் போட்டா என்ன ஆகும், மிகை மதிப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அதே மாதிரி இப்ப இது ரெண்டையும் பெருக்கலாம், எட்டேழு என்னது ஐம்பத்தி ஆறு, என்ன ஐம்பத்தி ஆறு, மைனஸ் ஐம்பத்தி ஆறு, ரைட் அடிக்கணும். அடுத்தது மைனஸ் ஓர் எட்டு எட்டு, என்ன போட்டுக்கணும், மாடுலஸ் போட்டுக்கணும், அரை. இங்க என்ன வருது, மைனஸ் ஐம்பத்தி ஆறு மைனஸ் எட்டு. அப்ப அரை
மாடுலஸ் என்ன வரும் மைனஸ் 64. அப்ப இந்த மாடுலஸ் இருக்கிறதுனால என்ன மதிப்பு மிகை மதிப்பு அப்ப அரை பெருக்கல் இது என்னவா மாறிடும் 64 மாறிடும் அப்ப 1 2 3 2 6 2 2 4 அப்ப என்ன வருது ஆன்சர் 32 சதுர அலகுகள் என்னடிக்கணும் 32 சதுர அலகுகள் அதனால ரொம்ப முடியல லேட் ப்ளூமர்ஸ் மெல்ல மலருமானவர்கள் எனக்கு இந்த கிராஃப்ல எல்லாம் குறிச்சு சில நேரம் டைமே பத்துல கிராஃப்ல குறிச்சு செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மிஸ் எனக்கு அதனால இந்த X1 Y1 எல்லாம் எழுதாம எனக்கு இந்த முறை ஈஸியா இருக்கு மிஸ்னா பயன்படுத்துங்கடா கண்ணு அட்டம் பண்ணாம வராது இன்னொன்னு 1 மார்க்குக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் இது எதுக்கு யூஸ் ஆகும் ஒரு மதிப்பெண் வினா அப்செக்டிவ் டைப்புக்கு பலவல் தெரிவு வினாவுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவதற்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் அதனால இத பயன்படுத்திக்கோங்க நீங்க சரியா அதனால இல்ல பரீட்சையில வந்து இது மாதிரி செய்யல நானு நான் எனக்கு தெரிஞ்ச முறையே செய்யறேன் அப்படின்னு ஆனா கணக்க விட்டுட்டு வரக்கூடாது ஏன்னா முக்கோணத்தின் பரப்பளவு ரொம்ப 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 முக்கியமான கணக்கு ஏன்னா ஒரு கோடமை புள்ளிகள் இதுல வரும் ரைட்டுங்களா அப்புறம் நிறைய இதை பேஸ் பண்ணி நம்ம செய்யலாம் சரியா நாற்கரத்தின் பரப்பளவு செய்யணும் பின்னாடி நாற்கரத்தின் பரப்பளவுக்கும் முக்கோணத்தின் பரப்பளவு பயன்படுத்திக்கலாம் நீங்க ஃபார்முலா தெரியலனா அதனால கொஞ்சம் இதை பயன்படுத்திக்கோங்க இல்ல கிராஃப்ல குறிச்சு மிஸ் இந்த எனக்கு மாடுலஸ் எல்லாம் போட்டு போடல அப்படின்னாலும் அப்படி போடலாம் கண்ணு நான் தான் சொல்றேன் நீ தேர்ந்தெடுத்துக்கோ நீ வந்து கரெக்டா கணக்கு செய்யணும் டைமுக்குள்ள கரெக்ட் செய்யணும் உனக்கு புரியணும் உனக்கு கணக்கு மேல வெறுப்பு ஏற்படக்கூடாது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் ரைட்டுங்களா கணக்குன்றது ஒரே ஒரு முறையை மட்டும் சார்ந்து கிடையாது கணக்குன்றது உன்னுடைய அறிவை கொடுத்து மெத்தட் என்ன வேதம் என்ன வழிமுறை கரெக்டா இருக்குதா இதுதான் ரொம்ப முக்கியம் சரியாடா கண்ணா சரிங்களா அதனால பார்த்து கரெக்டா செய்யணும் தேங்க்யூ பாத்துக்கோ அதனால இதே கடிகாரம் எதிர் திசையில எடுத்திருந்தா இதை என்ன பண்ணிக்கலாம் சும்மாவா பிராக்கெட்டா போட்டுக்கலாம் புரியுதா இந்த மாடுலஸ் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஏன்னா குறை என்ன குறை என்ன மிகை என்ன மாத்திரத்துக்காக தான் இது இந்த வரைபடத்துல குறிச்சு கடிகாரமொழி எதிர் திசையில எடுக்கிறதுனுடைய இதுவும் அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது சரியா இல்ல மிஸ் எனக்கு கடிகாரமொழி எதிர் திசையில நான் ஃபார்முலா பிரகாரமே போட்டுட்டு குறை என்ன வருதுன்னா நீ எழுது பரப்பளவு குறை என்னாவே இருக்க இயலாது எனவே முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு 32 சதுர அலகுகள் அப்படின்னு எழுது வேற ஒண்ணும் கிடையாது சரியா தேங்க்யூ